ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு போயம் தான் வந்து பார்க்க போகிறோம் த புள்ளி இட்ஸ் ரிட்டன் பை ஜார்ஜ் ஹர்பர்ட் அவருடைய இந்த ஒர்க்கு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த புள்ளின்றது அ ரிலீஜியஸ் போயம்னு சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒரு மெட்டபிசிக்கல் போயம்னு வந்து சொல்லுவாங்க த போயம் த புள்ளி இஸ் ரிட்டன் பை ஜார்ஜ் ஹர்பர்ட் இந்த மெயின் தீம் ஆஃப் த போயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் போயம் ஷோஸ் ஆஸ் ஹவு காட் லிப்ஸ் மேன் டுவர்ட்ஸ் ஹிம்செல்ஃப் வித் த புள்ளி ஆஃப் ரெஸ்ட்லெஸ்னஸ் இதனுடைய ரைம் ஸ்கீம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஏபிஏபிஏ இந்த மெயின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த போயமில் மெயின் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இட்ஸ் அ மெட்டஃபர் இந்த போயமுடைய தீம் அப்படி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து காட்கிட்ட ஒரு மேன் வந்து காடை வந்து காட்கிட்ட ஒரு வந்து கூட்டிகிட்டு போகிறது தான் வந்து இந்த இதோட ஒரு மெயின் தீம்னு சொல்லலாம் அது புள்ளினால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துலலாம் இருக்கும் இல்லையா தண்ணி இறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை தான் நம்ம வந்து புள்ளின்னு சொல்லுவோம் இட்ஸ் இது வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் ஸோ இந்த இடத்துல இந்த புள்ளின்றத அவர் எதுக்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேனல் மேன்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாத்தையும் நம்ம காட்கிட்ட காட்கிட்ட கொண்டுட்டு போகிறதுக்காக அவர் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த புள்ளி அப்படின்றது அண்ட் இந்த புள்ளி பை ஜார்ஜ் ஹெர்பர்ட் இட்ஸ் அ ஃபோர் stanza poem that is separated into sets of ஃபைவ் lines இது வந்து ஒரு ஃபோர் stanzas poem அண்ட் இதில் வந்து ஃபைவ் lines வந்து இருக்கும் each stanza அண்ட் இந்த ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேண்டொரா பாக்ஸ் அதாவது இன் க்ரீக் மெத்தாலஜி படி பேண்டா பாக்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஹீஸியார் வென் ப்ரொமீத்தியஸ் டோல் ஃபயர் ஃப்ரம் ஹெவன் அதாவது ப்ரொமீத்தியஸ் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து ஹெவன்லேருந்து திருடிட்டு வந்துடுறான் அதாவது ஜிஎஸ் அப்படின்ற காட் கிட்ட த கிங் ஆஃப் த காட்ஸ்

எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளேயில் ஒரு கேர்ளை உருவாக்குறாரு அண்ட் அவங்க பேர் தான் வந்து பேண்டோரா அந்த பேண்டோரா அந்த காட் காட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு நிறைய விஷயத்த டீச் பண்ணுறாங்க ஒரு காட் வந்து என்ன டீச் பண்ணுறாங்கன்னா ஃபிளாட்ரி அண்ட் ட்ரிக்கரி இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டீச் பண்ணுறாங்க எதுக்காகனா பார்த்தீங்கன்னா டு டெஸ்ட்ராய் ப்ரொமித்யஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக பட் இது வந்து ப்ரொமீத்தியஸ்க்கு வந்து முன்னாடியே தெரியும் இப்படி வந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அவன் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறான் ஆனால் ப்ரொமீத்தியஸோட பிரதர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பிமீத்தியஸ் அம்மா வந்து பேசுகிறான் அப்போ வந்து அவள் கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஈவில்ஸ் அண்டு டிசீஸ் இது தான் வந்து அந்த பாக்ஸில் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து அதை வந்து அவ ரிலீஸ் பண்ணனா எவ்ரி டிசீஸ் இன் அவுட் சைடு அந்த டிசீஸ் எல்லாமே வந்து போயிடும் ஸோ இதனால தான் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து நோயெலாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பேண்டோரா பாக்ஸில் லாஸ்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோப் ஹோப் மட்டும்தான் வந்து ரிமைனிங் கடைசியாக வந்து அந்த பேண்டோரா பாக்ஸில் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஹோப் இருந்தால் நம்ம வந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த பேண்டோரா பாக்ஸில் கடைசியில் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹோப் ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த போயம் வந்து இவர் வந்து எழுதியிருப்பார் ஸோ இப்போ நம்ம வந்து இது போயம் லைன்ஸை வந்து பார்க்கலாம் போயம் லைன்ஸ் வந்து பாருங்கள் வென் காட் அட் ஃபஸ்ட்டு மேட் மேன் அதாவது காட் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதை கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேனை தான் வந்து காட் வந்து கிரியேட் பண்ணுறாரு ஹேவிங் எ கிளாஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் ஸ்டாண்டிங் பை அதே மாதிரி அவங்க பக்கத்தில் அவர் என்ன இது பண்ணுறாருனா ஒரு கிளாஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸுமே வந்து அவங்க கூட வச்சிருக்காரு லெட்டர்ஸ் ஹி போர் ஆன் ஹிம் ஆல் வி கேன் அதாவது என்ன சொல்கிறாருன்னா செட்ஹிங்கிறது இட்ஸ் அ காட் அவர் என்ன சொல்கிறாருனா போர் ஆன் ஹிம் ஆல் வி கேன் நம்ம இருக்க எல்லாத்தையுமே போர்னால் வந்து கொட்டுறது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹியூ

அதாவது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து நிறைய சிறப்புகள் வந்து இந்த உலகத்தில் வந்து நல்லா பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ லெட் த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ் அதாவது அவர் கிட்டே இருக்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹியூமன்ஸ் கிட்ட நம்ம வந்து கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருனா சோப் ஸ்ட்ரென்த்து ஃபஸ்ட்டு மேடிய வே அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் எதை போர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து தென் பியூட்டி ஃப்ளோடு அதுக்கப்புறமா வந்து பியூட்டி அண்ட் தேர்ட் ஒன் வந்து விஸ்டம் ஃபோர்த்து ஒன் ஹானர் அண்ட் ஃபிஃப்த்து ஒன் ப்ளஷர் ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் காட் வந்து அந்த அதாவது அந்த ஹேவிங் அ கிளாஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு இல்லையா அதில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பியூட்டி அண்ட் தேர்ட் ஒன் விஸ்டம் ஃபோர்த் ஒன் ஹானர் அண்ட் ஃபிஃப்த்து ஒன் பிளெஷர் இது எல்லாத்தையுமே அவர் வந்து கொட்டிடறாரு வென் அல்மோஸ்ட் ஆல் வாஸ் அவுட் இப்போ வந்து எல்லாமே வந்து வெளியே போயிடுச்சு அண்ட் பட் காட் மேட் எ ஸ்டே ஆனால் காட் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரே ஒரு விஷயத்தை ஸ்டே பண்ணி வச்சுக்கிறாரு பர்சிவிங் தட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அலோன் ஆஃப் ஆல் ஹிஸ் ட்ரெஷர் ரெஸ்ட் இன் த பாட்டம் லே அதாவது அவர் எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து போர் பண்ணிடுறாரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவரே வச்சுக்கிறார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இதை தவிர மீது எல்லாத்தையுமே அவர் வந்து போர் பண்ணிட்டார் ஃபார் இஃப் ஐ ஷூட் செட் ஹீ பெஸ்டோ திஸ் ஜுவல் ஆல்சோ ஆன் மை கிரியேச்சர் அதாவது பார்த்தீங்கன்னா எந்தமே வந்து அவரோட கிரியேச்சரான ஒரு விஷயந்தான் இந்த ரெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ண கிரியேச்சரில் ஒன்று அதாவது அந்த ஜுவல்லையும் நம்ம வந்து கொடுத்துட்டா ஹி ஹீவுட் அடோர் மை கிஃப்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மீ ஆனால் அந்த ஹியூமன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹீவுட் அடோர் மை கிஃப்ட்ஸ் என்னோடய கிஃப்ட்ஸை தான் அடோர் பண்ணுவாங்களே தவிர இன்ஸ்டெட் ஆஃப் மீ என்னை யாருமே வந்து அடோர்னா ஆராதிக்கிறது அந்த மாதிரி என்னை யாருமே அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க அண்ட் ரெஸ்ட் இன் நேச்சர் இந்த நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க இது பண்ணுவாங்களே தவிர நாட் த காட் ஆஃப் நேச்சரை யாருமே வந்து அடோர் பண்ண மாட்டாங்க ஸோ போத் ஷுட் லாசர்ஸ் பி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படி எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன்னா நானும் லாஸர் ஆகிடுவேன் அதே மாதிரி ஹியூமன்ஸுமே வந்து லாஸர் ஆகிடுவாங்க ஸோ அதனால் நம்ம அந்த ரெஸ்ட்டுங்கிறத நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் எட் லெட் ஹீம் கீப் த ரெஸ்ட் ஸோ அதனால் ரெஸ்ட்டுன்றதை அவரே வந்து வச்சுக்கலாம் பட் கீப் தெம் வித் ரைப்பனிங் ரெஸ்ட்லெஸ்னஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்க எல்லாவோட அதாவது ஸ்ட்ரென்த்து பியூட்டி இந்த மாதிரி இருக்கிறத அவங்க என்ன கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் கொண்டு வரும் ஸோ லெட் ஹிம் பி ரிச் அண்ட் வியரி அவங்க வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கலாம் அண்ட் வியரி டயர்டாக இருக்கலாம் தட் அட்லீஸ்ட் இஃப் குட்னஸ் லீட் ஹிம் நாட் எட் வியரினஸ் மே டாஸ் ஹிம் டு மை ப்ரெஸ் அதாவது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது எல்லாமே இருக்கு இல்லையா இது மூலிமா அவங்களுக்கு என்ன தான் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் வந்து கிடைக்கும் அதனால இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காடை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த குட்னஸ் வந்து என்ன பண்ணுனா காடை வந்து அவங்கள ப்ரே பண்ணுறதுக்காக அவங்கள வந்து இது பண்ணும் ஸோ இந்த வியரிஸ்னா வியரினஸ்னால் அதாவது இந்த டயர்ட்னஸ்னால அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா காடை தேடி போயிடுவாங்க ஸோ அதனால இந்த ரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்மளே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட்டுன்றத அவர் வச்சுக்கிறார் அதே அந்த பேண்டரோ பாக்ஸில் கடைசிட்டு இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோப் அதே வந்து காட் கிரியேட் பண்ண இந்த இதில் வந்து லாஸ்ட்ல இருக்கிறது நமக்கு ரெஸ்ட் ஸோ ரெஸ்ட்டுன்றத காடே வந்து வச்சுக்கிறாரு எப்பவுமே வந்து இவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸில் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும் போது தான் எல்லாருமே வந்து காடை பற்றி திங்க் பண்ணுவாங்க ஸோ அதனால ரெஸ்ட்டுங்கிறத நம்மளே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அண்ட் அவ்வளோதான் இந்த போயம் இது ஆக்சுவலி ஒரு ஷார்ட் போயம் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் you so much for watching. <laughs>